ஸோ இந்த லெசனில் நம்ம ஸ்டுடியோ அண்ட் ப்ரொஃபஷனலில் எப்படி நம்ம வந்து பீட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்கள் கம்ப்யூட்டர் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். சில லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டுடியோ அண்ட் ப்ரொஃபஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்க போகிறோம். இங்கே நம்மளுக்கு வந்து வேரியஸ் டெம்ப்ளேட்ஸ் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இதில் காமிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பீட்ஸ். ஸோ ஸ்டுடியோ ஒன் லைக் இப்போ வந்து ரீசெண்டாக 6.5 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ அடிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொடியூஸ் பீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து நீ கம்ப்ளீட்டாக சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு பீட் மேக்கிங் பண்ணோன்னா இந்த ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ப்ராஜெக்ட் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஐ வில் கிவ் திஸ் பீட் 1. ஓகே, ஆல் ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வேரியஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து நோட்ஸ் வந்து என்டர் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளோட ஸ்டெப் சீக்வென்சர். அந்த தென் நீங்கள் வந்து வெலாசிட்டி, அதுக்கப்புறம் வேரியஸ் ஆர்டிகுலேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் வேரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஸோ எஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே லெட்ஸ் டேக் திஸ் ஃபஸ்ட் வந்து நமக்கு இங்கே 3 இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சே நம்ம இப்போ பில்ட் பண்ணலாம். ஆல் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் டேக் திஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே டெம்போ நம்ம கிளிக் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸோ இது ஒரு லூப் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ராயிங் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி போயிட்டு போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெக் சீக்வன்ஸில் வி ஜஸ்ட் ட்ரா இன் த பீட்ஸ் அவ்வளோதான். ஸோ வந்து பேட்டர்ன் 1, வேரியேஷன் 1. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதிலே நம்ம இன்னொரு வேரியேஷன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இப்போ வெலாசிட்டி நீங்கள் வந்து இதில் குறைச்சிக்கணும் அப்படின்னா வந்து இதிலே நீங்கள் வந்து இங்கே குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பீட் நம்மளுக்கு வந்து அப்படியே இங்கே வந்து வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ் லைக் இந்த க்ரியேட் பண்ண பீட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து பேஸ் லைன் நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதே பீட்டோட வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாதிரி
ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பீட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து லைக் அவுட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னா இந்த ஸ்டெப் சீக்வன்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி உங்கள் ஐடியாவே தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே ட்ராயின் பண்ணால் உங்கள் பீட் வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த பீட் ரிதமிக் சென்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ரியலி கிரியேட் குட் பீட்ஸ். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி ஜஸ்ட் விட ட்ராயின் பீட்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பையன ரோல் ஆகிடும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் சீக்வன்சர் வந்து வரும். ஸோ இந்த ஸ்டெப் சீக்வன்சரை நீங்கள் அப்படியே இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இஃப் யூ வாண்ட் இது வந்து இன்னொரு 8 பாஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து இன்னொரு தடவை அப்படியே நம்ம பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நவ் யூ ஹேவ் அ பேசிக் பீட் டு ஸ்டார்ட் வித். ஸோ இதை நீங்கள் ஐடியாவை வச்சு உங்களால் ஒரு ஹோல் சாங் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ யா, இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு டூல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் திஸ் அண்ட் ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து லைக் லோட் ஆகும் ஸ்டெப் சீக்வன்சர். அண்ட் யூ ஜஸ்ட் பேசிக்கலி ட்ரா பீட்ஸ் இன் இட். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் எவ்வளோ தடவை பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்சிவான டூல்ஸ் இருக்கீங்க. ஸோ அது வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ இந்த ரெசல்யூஷன் வந்து இப்போ 1:32 வேணும்னா, இப்போ 1:8 அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பீட்டோட லென்த் வந்து அப்படியே 1:8 மாறிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து இப்போ 16 இருக்குது, இவன் 24 ஆக்குனிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் அப்படியே நமக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ இட்ஸ் டைக் 64 வரைக்கும் உங்களால் அப்படியே பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்டெப் சீக்வன்சர் அப்படிங்கிறது இப்படி தான். ஸோ உங்களோட பேசிக்காக உங்களை என்ன தோணுதோ நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸை ட்ரா பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி அப்படியே எல்லாமே வந்து அப்படியே ஒரு சாங்காக பில்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி லேர்னிங்.